அனைவருக்கும் வணக்கம். சாதாரணமாக வந்து எல்லாருமே வந்து சந்திராஷ்டமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. சந்திராஷ்டமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏன் சந்திராஷ்டமம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனோகாரகன் சந்திரன் சொல்லுவாங்க. சந்திரனுடைய அமைப்பு மனோகாரகன் சந்திரன் சொல்ல மனம் மனதை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஒப்பு வச்சு சொல்லுவாங்க. அதாவது சந்திரன் மனோகாரகன் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அமைப்பை கொண்டதுன்னு சொல்லலாம். அப்போ காரகத்துவ ரீதியாக வந்து மனோகாரகன் சந்திரன் சொல்லுவோம் நம்ம. ஓ, இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அந்த சந்திரன் வந்து எட்டாம் இடத்திற்கு செல்லும் பொழுது நம்முடைய புத்தி வந்து தவறான விஷயங்களில் வந்து வழி நடத்தி தவறான விஷயங்களை செய்யும்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அக்ஷய லக்ன பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சந்திராஷ்டமத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஓகே, இப்போ ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம். ஓகேங்களா, இப்போ சந்திராஷ்டமம் எங்க இருந்து பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்தி பேதலிக்கக்கூடிய தன்மை எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன், இந்த சந்திரன் எங்கே இருக்கோ பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. அப்போ மனது வந்து பார்த்தீங்கன்னா தவறான டிசிஷன் எடுக்கும், டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சாதகமாக இருக்காது, ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். நம்ம ஏதாவது தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பையும் வந்து சந்திரனுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லப்படுகிறது இந்த ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். ஒரு ஜாதகர் பிறக்கும் போது அவருக்கு நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். இப்போ அக்ஷய லக்ன பத்தத்தில் ஏஆர்பின்னு சொல்லுவாங்க, அக்ஷய ராசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏஆர்பி அதாவது அக்ஷய ராசி வந்து எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது அவருக்கு அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து பரணி நட்சத்திரம் வரும், அதாவது சுக்கிர தசை நடக்கும். ஒரு ஜாதகருக்கு பிறக்கும்போது கேது தசையில் ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பிறக்கும்போது அவருடைய அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாருன்னா கேது தசையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் சுக்கிர திசை வரும், ஏன்னா பரணி நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் வந்து டிராவல் ஆகும்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவருடைய தசை வந்து கிருத்திகை நட்சத்திரம், அதாவது சூரிய திசையில் டிராவல் பண்ணுவார்னு சொல்லலாம். இப்போ அவருக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் அதாவது சந்திர திசையில் அவருடைய அக்ஷய ராசி வந்து பயணிக்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு யாருக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் போயிட்டுருக்கு, அஸ்வினி நட்சத்திரம் போயிட்டு இருக்கிற அஸ்வினி நட்சத்திரம் பிறப்பினுடைய நட்சத்திரம், அவருக்கு வந்து இன்னைக்கு சந்திரதசை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரதசை நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கிருந்து டிராவல் பண்ணும், இங்கிருந்து அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி ரோகிணி இப்போ இந்த இந்த மூணு தசை கடந்து இங்கே தான் வந்துட்டு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்திலேருந்து அதாவது சந்திர திசை வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜாதகருக்கு சந்திர திசை ஸ்டார்ட் ஆகுது, சந்திர திசை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சந்திர திசை போகும்போது அவருக்கு வந்து அந்த சந்திரன் கோச்சார சந்திரன் சொல்லுவாங்க. கோச்சார சந்திரன் அப்படின்னா இன்றைய சந்திரன், இன்றைய சந்திரன் வந்து இந்த ராசியிலேயோ இல்லை இந்த ராசியிலேயோ செல்லும் பொழுது எந்த ஒரு மேஜரான டிசிஷன் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிசிஷன் எடுக்கும்போது மேஜரான டிசிஷன் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இந்த மேஜரான டிசிஷன் ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா அது வந்து தவறான ஒரு வழிநடத்துதல் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இங்கே போகும்போது அதாவது சித்திர நட்சத்திரம் 3-4, சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி விசாக நட்சத்திரம்
ஒன்று ரெண்டு மூணு இந்த இடத்துல போகும்போதும் சரி. சந்திரன் வந்து இங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இங்க மூலா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அதே மாதிரி உத்தராட நட்சத்திரம் முதல் பாதம் இந்த இடத்துல போகும்போதும் சரி, இந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன், ஏன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து இங்கே நகர்ந்து போச்சு, நீங்கள் பிறக்கும் போது தான் அஸ்வினி நட்சத்திரம், உங்களுக்கு பிறக்கும் போது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம். இன்னைக்கு உங்கள் சந்திரன் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டுருக்கு, ரிஷப ராசியில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு இந்த சந்திரனை பார்க்கணும். இங்கே இருக்கிற கோச்சார சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல, இங்கேருந்து எட்டாம் இடம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ இன்னைக்கு இருக்கிற சந்திரன் போகும்போது நம்ம தவறான டிசிஷன் எடுக்கக்கூடாது. இதுதான் சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற தசாபுக்திக்கு அந்த சந்திரன் எட்டாம் இடத்துல போகும்போது நம்ம தவறான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது, டிசிஷன் எடுக்கக்கூடாது, முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. முக்கியமான முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது தவறாக போகக்கூடிய தன்மை வந்து ஏற்படும்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஏஆர்பின்னு சொல்லப்படுகின்ற இந்த அக்ஷய ராசி பயணிக்கக்கூடிய இந்த இடத்துலிருந்து, அதாவது ரிஷப ராசியிலிருந்து சந்திரன் வந்து இங்கே வரும்போது ஒரு தவறான ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேற ஒன்றுமே கிடையாது. கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழப்பமான மனோநிலை ஏற்படும். நம்ம முயற்சிகள் எல்லாமே விரயமாகக்கூடிய தன்மை வந்து ஏற்படும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.